வணக்கம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாமோலி மாவட்டத்தில் பனிப்பாறை வெடித்ததினால் 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், 34 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். நந்தாதேவி மலையிலிருந்த இந்த பனிப்பாறை உடைந்து நொறுங்கி உடனடி வெள்ளம் ஏற்பட்ட போது ஒரு மோசமான வாசனையை உணர்ந்ததாக கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த வாசனையை சிறிது நேரம் அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை. இதன் பின்னால் நந்தாதேவி மலையில் தொலைந்து போன அணுசக்தி சாதனத்தின் காரணமாக இருக்குமோ என்று கிராம மக்கள் அஞ்சுகிறார்கள். அத்துடன் இந்த சாதனம் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கும், இந்த சாதனத்தினால்தான் இந்த பனிப்பாறை வெடித்ததா என்கின்ற ஆய்வையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு, அணுசக்தி சாதனம் நந்தாதேவி மலையில் தொலைந்து போனதா, எதற்காக பனிப்பாறைகள் நிறைந்த இந்த மலைக்கு அணுசக்தி சாதனம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று பல கேள்விகள் நம் முன் எழுகின்றன. இதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது ஒரு ரகசிய மலையேற்றத்தை நாம் கண்டறிய முடிகிறது. அதே போல அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான CIAவும் இந்திய உளவுத்துறை IBயும் இணைந்து ஒரு ரகசிய ஆபரேஷனை மேற்கொண்டதும் சுவாரஸ்யமாக வெளிவந்திருக்கிறது. நந்தாதேவி மலை உச்சி இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய சிகரம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற இது மலையேற்றத்திற்கான சொர்க்கபுரி. அதே நேரத்தில் இது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பகுதி. இங்கிருந்து சீனாவின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற ஜின்ஜியாங் மாகாணத்தை வெகு எளிதாக நம்மால் கண்காணிக்க முடியும். இந்த மலைக்கும் ஜின்ஜியாங்கிற்கும் இடையில் 1500 கிலோமீட்டர்கள் தான். இதனால் சீனத்தினை உளவு செய்வதற்கு ஒரு சாதகமான புள்ளியாக இது விளங்குகிறது. குமாவூன் மற்றும் கர்வால் மாவட்டங்களுக்கு இடையில் நந்தாதேவி மிக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. 25,646 அடி உயரத்துடன் பனி பாறைகள் சூழ்ந்து உத்தரகாண்ட் மாநிலத்தின் காவல் தெய்வமான நந்தாதேவி பெயரை கொண்டு இந்த மலை விளங்குகிறது. இந்த மலை புவியியல் ரீதியாக மிக எளிதாக அணுக முடியாத ஒரு அமைப்புடன் விளங்குகிறது. 3 பக்கங்களிலும் பிரம்மாண்டமான மலை கோபுரங்கள், 17,000 அடிக்கு மேல் இயற்கையான கோட்டைகள் போன்ற அமைப்பு என்று மிகுந்த பாதுகாப்புடன் இயற்கை இதனை வடிவமைத்து வைத்திருக்கிறது. குறுகிய ஆபத்தான செங்குத்தான ரிஷிகங்கா நதி பள்ளத்தாக்கு வழிதான் அணுக முடிகிறது. இந்த மலை செங்குத்தான கோண முகங்களுடன் பனிச்சரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய முகடுகளுடன் பாறை மற்றும் பனி கோட்டைகளால் ஆகியிருக்கிறது. எவரஸ்டில் ஏறுவதை விட மிக கடினமான ஒரு மலையேற்றமாக இந்த மலை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அற்புதமும் திகிலும் நிறைந்த மிரட்டலான மலையாக இருக்கின்ற இந்த நந்தாதேவியை 1936 தான் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கர்கள் இடம்பெற்ற ஒரு மலையேற்ற குழு வந்து அடைந்து இதனை குறித்தது. இந்த பிரமிக்க வைக்கும் இயற்கை படைப்பில் மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகமே பயப்படக்கூடிய ஒரு அணுசக்தி சாதனம் ஒன்று இங்கே அகப்பட்டுக் கொண்டு விட்டால், நந்தாதேவியின் உயரமான பனிச்சரிவுகளில் ஆழமான பனி கோட்டைக்குள் அணுசக்தி சாதனம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் மையப்பகுதியை இழந்து கொண்டே இருந்தால், நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 1 கிலோ குறைவானதுதான் இந்த அணுசக்தி சாதனம் என்கிறார்கள். 5 கிலோ எடையுடன் 900 வருட காலம் ஆயுளுடன் இருக்கும் என்று சொல்லப்படுகிற புளுட்டோனியம் இந்த மலையில் மர்மமாக மறைந்து கிடக்கிறது. இந்த அபாயத்தின் பின்னணியில் அமெரிக்காவினுடைய CIA நிறுவனம் எடுத்த ஒரு துணிச்சலான காரியம் அடங்கியிருக்கிறது. 1965 பனிப்போர் உச்சநிலையை அடைந்தது. அப்போது அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்தது. கம்யூனிசம் எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் ஒரு கவனத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தது. அத்துடன் அதனை கட்டுப்படுத்தவும் அது முனைந்தது. 1962 சீனா இந்தியாவுடன் ஒரு போரை முடித்து இருந்தது. நண்பன் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நாடு இப்படி நடந்து கொண்டு விட்டதே என்று அதிர்ச்சியும் அதே நேரத்தில் எச்சரிக்கையுமாக இந்தியா செயல்பட தொடங்கிய நேரம் அது. 1964 சீனா ஜின்ஜியாங் மாகாணத்தில் தன்னுடைய முதல் அணுசக்தி சோதனையை நடத்தியது. இது இந்தியாவினுடைய வடக்கு முனை எல்லையை ஒட்டியிருந்தது என்றவுடன் அமெரிக்கா சீனா மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அணு சோதனையையும் திறம்பட உளவு பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அதற்காக இந்தியாவினுடைய IBயை தொடர்பு கொண்டு, இருவருக்கும் உதவும் வகையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவோம், சீனத்தினுடைய அணுசக்தி திட்டத்தின் மேல் ஒரு கண் வைப்போம் என்று ஒரு ஆபரேஷன் உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சேட்டலைட்டுகள் உளவு போட்டோக்களை அனுப்பக்கூடிய அந்த வசதிகள் எல்லாம் அவ்வளவு தூரம் பிரசித்தமாகவில்லை. அதனால்தான் இந்த 2 உளவு நிறுவனங்களும் இணைந்து இந்தோ திபெத்திய பகுதியில் ஒரு ஆற்றல் வாய்ந்த கேட்கும் சாதனத்தை அமைப்பது என்று முடிவு செய்தது. சீனாவினுடைய ரேடியோ சிக்னல்களை இடைமறித்து கேட்க வேண்டும் என்று முடிவானவுடன் அதற்கு தடங்கள் இல்லாமல் அந்த சிக்னல்களை அணுகக்கூடிய இடமாகவும் இருக்க வேண்டும் என்று
யோசிக்கப்பட்டது. அந்த யோசனையின் விளைவாக திபெத்திய பீடபூமிக்கு நெருக்கமாகவும் அதே உயரத்துடன் இருக்கக்கூடிய நந்தாதேவி மலை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இன்னொரு முக்கிய காரணம், இந்த இடத்தின் உச்சியை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அணுக முடியாது. இடம் தேர்வானவுடன் அடுத்து கேட்கக்கூடிய சாதனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டது. ஏறக்குறைய 26,000 அடி உயரத்தில் வேலை செய்ய வேண்டிய சாதனத்திற்கு நீண்டகால ஆயுளையும் தாங்கும் ஆற்றலையும் தரக்கூடியது என்றால் எதுவாக இருக்கக்கூடும்? அணுசக்தியாகத்தானே இருக்கக்கூடும். அதனால் அணுசக்தியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஸ்னாப் என்று அழைக்கப்படுகின்ற அணு துணை சக்தி ஜெனரேட்டருக்கான ஒரு அமைப்பு வடிவமைக்கப்பட்டது. இது டெலிமெட்ரி செயல்பாடுகளுக்கு பவர் தரும். விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய பவர் யூனிட்டை ஒத்ததாகத்தான் இது இருந்தது. இந்த ஸ்னாப்புக்குள் தான் 7 புளுட்டோனியம் ராடுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த ராடுகளுக்குள் P238 மற்றும் P239 ஆகிய இரண்டும் கலக்கப்பட்டு புளுட்டோனிய கலவை வைக்கப்பட்டது. இதனை மாடல் 19C என்று சொல்வார்கள். இந்த ராட்களுக்குள் 1900 கிராம் புளுட்டோனியம் இருக்கிறது. புளுட்டோனியம் 238 என்பதனுடைய பாதி ஆயுட்காலமே 87 வருடங்கள் என்று கூறுகிறார்கள். P239 உடைய பாதி ஆயுட்காலம் 24,400 வருடங்கள். 2 ஆண்டுகள் இந்த சாதனம் தங்கு தடையின்றி இயங்க வேண்டும் என்பதனால் 6 அடி உயர ஆண்டனாவுடன் இது பொருத்தப்பட்டிருந்தது. இந்த கேட்கும் சாதனம் செயல்படுத்தப்பட்ட உடனே ஸ்னாப் தொடர்ந்து தன் ராடுகளால் உருவாக்கப்பட்ட கதிரியக்க வெப்ப ஆற்றலை மின்சாரமாக மாற்றும். இது பல சென்சார் சாதனத்திற்கும் ஆண்டனாவுக்கும் ஆற்றல் அளிக்கும். இடம் தேர்வாகிவிட்டது. தொழில்நுட்ப அம்சங்களும் முடிவாகிவிட்டது. அடுத்து இதனை யார் மேலே கொண்டு சென்று அமைப்பது என்று ஒரு கேள்வி எழுந்தது. இதுவரை 2 முறை மட்டுமே நந்தாதேவி மலையை மலைக்குழுவினர் அடைந்திருக்கிறார்கள். பாதி வழியிலேயே இறந்து போனவர்கள் அதிகமானவர்கள். உலகின் மிக கடினமான மலையில் இந்த அணுசக்தி பேலோடை யார் எடுத்து சென்று அமைப்பது என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்தபோது, நிச்சயமாக மலையேற்ற வல்லுநர்களை தவிர வேறு யாரையுமே இந்த செயலுக்கு உட்படுத்த முடியாது என்று CIA தீர்மானித்தது. இதனால் 14 அமெரிக்க மற்றும் 4 இந்திய மலையேற்ற நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1965 இந்திய எவரெஸ்ட் பயணத்தில் இடம்பெற்றிருந்த கேப்டன் கோக்லி, சோனம் வாங்கல், ராவத், பாங்கு என்ற 4 பேரும் அமெரிக்காவினுடைய குழுவில் மிக பிரபலமான மலையேற்ற நிபுணர்களான டாக்டர் ராபர்ட் ஷாலர், டாம் ஃப்ரோஸ்ட், ஜிம் மெக்கர்த்தி ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த டீம் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ரகசியத்தை காப்போம் என்ற உறுதிமொழி அவர்களிடம் எடுக்கப்பட்டது. வட அமெரிக்காவின் மிக உயர்ந்த மலையான அலாஸ்காவில் இருக்கின்ற மெக்கன்லே மலையில் இவ்வளவு பெரிய பேலோடுகளுடன் இவர்களால் மலையேற முடிகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கான டெஸ்ட் பயணமாகத்தான் இந்த மலையேற்றம் நடந்தது. ஜிம் கார்த்தியை புளுட்டோனியத்தை கையாளுவதற்கான ஒரு அணியின் தலைவராக ஆக்கினார்கள். அமெரிக்க அணுசக்தி ஆணைய அதிகாரிகள் இவருக்கு பாதுகாப்பாக இந்த ராடுகளை எப்படி ஏற்றவும் இறக்கவும் செய்ய வேண்டும் என்று பயிற்சி கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கு இதிலிருந்து ஏதேனும் கசிவு வந்தால் எப்படி செயல்படுவது, மற்ற ஆபத்துகள் குறித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர்களுக்கு மாதத்திற்கு $1,000 சம்பளம் வழங்கப்பட்டது. 1960களில் இவ்வளவு சம்பளம் என்பது மிகப்பெரிய தொகை. இந்த அதி உயர பயணத்திலேயே அமெரிக்காவினுடைய விமானப்படை அதிக உயரத்தில் பறப்பதற்கும் ஆய்வினை இந்த குழு மேற்கொண்டது. எல்லாம் தயாராகி இந்தியாவிற்கு இவர்கள் அனுப்பப்படும் பொழுது இந்த ஆபரேஷனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆபரேஷன் ஹேக், ஆபரேஷன் தொப்பி என்று தமிழில் சொல்லலாம். இந்தியாவிற்கு குழு வந்தது யாருடைய கவனத்தையும் பெரிதாக ஈர்க்கக்கூடாது என்பதனால் அனைவருமே ஹெலிகாப்டர் மூலமாக பேஸ் கேம்பிற்கு கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள். கடினமான ஈய பெட்டிக்குள் வைக்கப்பட்ட சாதனம், ரேஷன், மலையேறும் சாதனங்கள் ஆகியவற்றை ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை தூக்கி செல்வதற்கு கிட்டத்தட்ட 150 போர்ட்டர்கள் ரிஷிகங்கா பள்ளத்தாக்கு வழியாக பயணமானார்கள். அப்படி தூக்கி செல்லும் பொழுது இந்த பெட்டி அதிக எடையாக இருக்கிறது என்று சிலரும், இந்த பெட்டிக்குள் இருந்து ஒரு வெப்பம் பரவுகிறது என்று சிலரும் குறிப்பிட்டார்கள். இதை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அந்த போர்ட்டர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்ற பிறகு இந்த சுமைகளுடன் அந்த 20 பேரும் நந்தாதேவி மலையின் உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். ஏறும் பாதைகளில் தொடர்ச்சியான முகாம்களை அமைத்து இறுதியாக அக்டோபர் 18, 1965 இன்னும் 2,000 அடி தூரம்தான் இருக்கிறது, உச்சியை அடைந்து இந்த சாதனத்தை வைத்துவிடலாம் என்று ஒரு முகாம் அமைத்து தங்கினார்கள். திட்டம் தீட்டப்பட்டவை எல்லாமே நடந்தேறிவிட்டால் இயற்கைக்கு என்று என்ன மதிப்பு இருக்கப் போகிறது? இயற்கை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பனிப்புயல் வன்முறை என்றால் அப்படிப்பட்ட ஒரு வன்முறை என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்தது. புயல் நின்றபாடாகவும் இல்லை. இந்த பயணத்திற்கு தலைமை தாங்கிய கேப்டன் கோக்லி அடிவாரத்திற்கு திரும்புவோம் என்று கூறிவிட்டார். 56 கிலோ எடை கொண்ட அந்த சாதனத்தை
மீண்டும் 23,000 அடி கீழே இறக்கி கொண்டு செல்வது, அதுவும் இந்த பனி புயலில் என்பது அவர்களால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. உயிரா சாதனமா என்கின்ற ஒரு பெரிய இக்கட்டான கேள்வி அவர்கள் முன் எழுந்தது. அதனால் அந்த சாதனத்தை ஒரு கயிற்றால் கட்டி ஒரு குகை போன்று இருந்த ஒரு அமைப்பில் வைத்துவிட்டு அந்த இடத்திற்கு ஒரு அடையாளத்தையும் வைத்துவிட்டு 20 பேரும் கீழே இறங்க ஆரம்பித்தார்கள். இவர்களை கண்டு அணுசக்தி சாதனம் மர்மமாக புன்னகைத்து கொண்டிருந்தது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். 1966 ஆண்டில் வசந்த காலத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த சாதனத்தை எடுத்து மீண்டும் அமைத்து வருவோம் என்று குழு புறப்பட்டது. இந்த இரண்டாவது பயணத்தில் சுமை அதிகம் இல்லை என்பதனால் மிக சீக்கிரமாகவே அவர்கள் அடையாளமிட்ட அந்த இடத்தை போய் அடைந்து விட்டார்கள். ஆனால் அங்கே பனி நிறைந்திருந்தது, பாறை போன்ற விஷயங்கள் இருந்தது, அந்த சாதனம் மட்டும் காணப்படவே இல்லை. முடிந்த அளவிற்கு அவர்கள் பிரிந்து சென்று தேடினார்கள். அவர்களால் எங்கே சென்றது என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அது சாதாரண ஒரு பொருளாக இருந்தால் அவ்வளவு பதட்டமும் பீதியும் வந்திருக்காது. ஆனால் மிக மிக ஆபத்தான பொருளாயிற்றே. அனைவருமே பதட்டமடைந்தார்கள், கவலையடைந்தார்கள், கீழே உடனே இறங்கி வந்தார்கள். எப்படி போயிருக்கும் என்று விவாதங்கள் எழுந்தது. பாகிஸ்தானிலிருந்து ரகசிய பயணம் மேற்கொண்டு வந்தவர்கள் ஏதேனும் எடுத்துச் சென்றிருப்பார்களோ? ஒருவேளை இந்தியாவே தன் வீரர்களை மீண்டும் மேலே அனுப்பி தன் அணுசக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக எடுத்து வந்து விட்டதா என்றெல்லாம் CIA கவலைப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? அந்த அணுசக்தி சாதனம் எங்கே சென்றது? இன்று வரை அதற்கு விடை தெரியவில்லை. நந்தாதேவி பனிப்பாறைகள் உருகி பல கிளை நதிகளாகி கங்கா என்கின்ற ஒரு வற்றாத நதியாக உருவெடுத்து வருகிறது. இந்த கங்கையை ஒட்டி 200 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அணுசக்தி சாதனம் செயல்படுத்தப்படவில்லை, அதனால் அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தாது, அது வெடிக்காது என்று சொன்னாலுமே தன்னுடைய அணுக்கதிர் கசிவை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த பனிப்பாறைகளில் அது ஊடுருவி பனிப்பாறை மேலும் மேலும் உருகி ஒரு நதியாக வரும்பொழுது அந்த கங்கா நதியில் அணுக்கதிர் வீச்சு தொடங்கியிருந்தால் என்ன செய்வது என்கின்ற காரணத்திற்காக அந்த பகுதியும் அதனை சுற்றியுள்ள சரணாலயமும் பாதுகாப்பான காரணங்களுக்காக என்று மூடி வைக்கப்பட்டது. இராணுவத்தினுடைய சில பயணங்களை தவிர நந்தாதேவி ஆதிகால நிலையில் அப்படியே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.